எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் வந்து இன்னைக்கு சீரானம் பண்ண போகிறேன். இந்த சீரானம் என்ன, அப்போ கோவிலில் வந்து இது ரொம்ப விசேஷம். அதாவது கோவிலில் பண்ணுற எல்லாமே பெருமாள் சாப்பிட்றதுக்கு கிராண்டாக பண்ணிட்டு அதை நம்ம தான் சாப்பிட போகிறோம். ஆனால் நகை போட்டு பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணி ரசிக்கிறோம், அது மாதிரி சாப்பிட்டுட்டு ருசி பார்த்துக்கிறோம். இப்போ நான் அந்த சீரானத்துக்கு வந்து இந்த கப்பால், சின்ன கப்பால் 50 கிராம் இந்த தஞ்சனப்பட்டி கப்பு, இதில் வந்து நான் அரிசி ஒரு கப்பு எடுத்து அலசி ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஹவர் ஊறட்டும். இதால் 2 கப்பு சர்க்கரை, 6 கப்பு பால், அப்புறம் இதால் ஒரு 10 முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் அரைச்சி வச்சுருக்கேன், பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 1 கப்பு நெய், எந்த கப்பால் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பால் நெய், அப்புறம் கொஞ்சோண்டு குங்குமப்பூ, இதான் நான் வச்சுருக்கேன். இப்போ முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு பொடி பண்ணது, குங்குமப்பூ, பால், அரிசி, சர்க்கரை, நெய். இப்போ வந்து கொஞ்சம் பாதி நெய் ஊற்றுண்டு இந்த அரிசியை வந்து வறுத்துக்கணும். நான் இப்போ அந்த வறுத்துண்டு 6 கப்பு பால் குத்துறேன். நெய் கண்டிப்பாக குத்தணும். இதில் இந்த அரிசியை போட்டு ஊற வச்ச அரிசி என்ன பாலில் வேகிறதா, அதனால் அதை நம்ம கொஞ்சம் ஊற வச்சா சீக்கிரமாக ஆகும். அடி கனமான பாத்திரத்தில், இப்போ குருவாயூர் கோவிலில் வந்து இந்த மாதிரி சீரான மாதிரி பால் பாயசம் பண்ணுவா விசேஷம். அது வந்து 5000 லிட்டரு 3 மணி நேரத்தில் பண்ணிடுவாங்க பால் பாயசம். ஆனால் அந்த அளவுக்கு விசேஷமாக இப்போ நான் இதனால 6 கப்பு பால் குத்திக்கிறேன். இன்னும் 1 கப்பு பால் குத்தும். இது வேக டங்கில் இந்த மாதிரி பால் நல்லா திக்காயிடும். இது வந்து நம்ம மார்கழி மாதம் முத 10 நாள் பகல் 10, அடுத்த வைகுண்ட ஏகாதசி முடிஞ்ச உடனே ராப்பத்து 10 நாள் ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து பகல் 10 அன்னைக்கு இது பண்ணுவாள் எங்கள் ஊர் கோவிலில், நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ வந்து 2 கப்பு சர்க்கரை போட்டுடணும். சாதம் பாலில் வேந்துடுத்தான்னு இப்படி எடுத்து பார்த்துக்கோங்க, நான் பார்த்தேன், அதை காமிக்கலை. அப்புறமா சர்க்கரை போடுங்க. பெருமாளுக்கு வந்து மார்கழி மாதம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் 28 நாள் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அந்த பாட்டு, அப்போ கூடாரை வழிவினப்ப மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அந்த பாட்டு வரும் இல்லையா, அது மாதிரி சக்கரை பொங்கல் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ வந்து மீதி நெய்யை இதில் குத்தின்றேன். குங்குமப்பூவை இந்த பாலில் போட்டுறேன். குங்குமப்பூ இந்த பால் இந்த பாலோட இந்த குங்குமப்பூ போட்டுறேன். இந்த முந்திரி பாதாம் பருப்பு நமக்கு வேணுங்கிற முந்திரி பாதாம் போட்டுக்கலாம்.
ஒரு இது இருந்தால் இதுவே போயிடும். நான் ஒரு ரெண்டு பீஸ் தான் குங்குமப்பூ போட்டிருக்கேன். இதெல்லாம் எல்லாம் குழஞ்சி பிடிச்சு இதுக்கு பேர் ஷீரானா. அவ்வளோ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் வேறு பாத்திரத்தில் எடுத்து காமிக்கிறேன். கோவிலில் பண்ணுறது பண்ணி பாருங்கோ. அடுத்தது சக்கரை பொங்கல் மூட நெய்ப்பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்தேலோ குளிர் கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் அப்படிங்கிறாப்புல அடுத்து சக்கரை பொங்கல் பண்ணுவோம், சாப்பிடுவோம். தேங்க்யூ.